நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புங்க. அதாவது இந்தியன் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க. ரெகுலர் பேசிஸ் ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் அப்போ இதில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அதாவது இன்ஜினியரிங் எஸ்சி பார்த்தீங்கன்னா சிவிலில் பார்த்தீங்கன்னா 39 கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்புக்கும், எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 14 போஸ்டான வேகன்சியும், சயின்டிஸ்ட் உங்களுக்கு ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனருக்கு வந்து 9 போஸ்டான வேகன்சியும், உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான காலியிடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 65 காலியிடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இல்லைனா சிவில் முடிச்சிருக்கவங்க 65% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கவங்க, ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 28 வயசு மேலே இருக்கவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டு வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். இந்த வேலை வாய்ப்பு என்ன, சேலரி டீட்டு பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 56,100 கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் பெர் மந்த் ஒரு ஆளுக்கு. இந்த வேலை வாய்ப்பு என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். நேர்முக காணலில் பாஸ் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட் வெரிவேஷன் அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிவேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் அங்கே நடக்கிறப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து 250 கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலை வாய்ப்பு என்ன, இம்பார்ட்டன் டேட் அப்ளை பண்ணுறாங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/5/2023 மேலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/5/2023 மே மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது